ஹாய் கைஸ், அமேசானில் ஒரு கேப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே, ஒரு கேப் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த கேப்பை பார்த்தோன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. ஃபைனலாக பேக்கேஜ் வந்து வந்தாச்சு. ஸோ இப்படி தான் அந்த கேப் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது இந்த கேப் வந்து ஆக்சுவலாக நார்த் சைட்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி அந்த கேப் வருது. கேப் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஓகே, பேக்கேஜ் வைஸு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஏன்னா ஒரு 499 ருபீஸுக்கு ஆர்டர் பண்ணதில் இப்படி ஒரு பேக்கேஜ் வந்து வந்திருக்கு. சும்மா ஒரு நார்மலாக ஏதோ நம்ம 200 ரூபா 250 ரூபா ருபீஸ்க்கு வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேக்கேஜ் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த கேப்பை. ஸோ பேக்கேஜ் வைஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு தான். அதே மாதிரி சரி, கேப்போடைய குவாலிட்டியாவது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏதோ பழைய கேப் மாதிரி இருக்குது. ஜீன் கேப் மாதிரியும் தெரியல, ஜீன் கேப்பும் கிடையாது, பழைய கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த முன்னாடி உள்ள அந்த சன்ரூஃப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. 499 ருபீஸுக்கு இந்த கேப் வாங்கினதில் ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான ஒரு ஃபீலிங் கொடுத்துருச்சு இந்த கேப்பு. கேப்பு தலையில் போட்டு ஷோ பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது, பட் குவாலிட்டி வைஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால் திருப்பி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நல்ல கேப், ஒன்று பிராண்டட் கேப்பாக, ஓரளவு நல்ல ஒரு பிராண்ட் கேப்பாக ஆர்டர் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த கேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கேப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லுக்லாம் நல்லா தான் இருக்குது, பட் குவாலிட்டி வைஸ். ரெண்டாவது, இந்த மாதிரி பக்கிள் வச்ச கேப்பை வந்து தயவு செய்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த மாதிரி பக்கிள் வச்ச கேப் வந்து சீக்கிரம் வந்து போயிடும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நான் நிறையா அந்த ஸ்ட்ராப் உள்ள கேப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் வந்து உழைக்கும், லாங் லைஃபாக வரும். ரெண்டாவது, நான் இப்போ ரீசெண்டாக ஒரு கேப் வச்சுருந்தேன், அந்த கேப் வந்து தொலைச்சிட்டேன். அதனால தான் சரி ஒரு புது கேப் ஆர்டர் பண்ணலாம்னு ஆர்டர் பண்ணால் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ பக்கிள் கேப் நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு மேபி பிடிச்சிருக்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.